இருப்ப வராக இருப்ப வரே என்றும் மாறாத என் தெய்வமே இருப்ப வராக இருப்ப வரே நேர பேருங்க நேர பேருங்க நேர பேருங்க என்னையே ஒன்றாவியே அபிஷேகம் ஆயிரம் பாடங்களோ என்னுயிர் காலம் முழுது உம் ரட்சிப்பை உயர்த்திடுவே இயேசுவே என் இயேசு Changing Jesus, yes, He is just the same. Unchanging Jesus through eternity. Hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கியெடுத்தானேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரேயோ தேவனுக்கு மகிமை இயேசுவை நேசிக்கிறேன் மேன்மேலும் நேசிக்கிறேன் அக்கறையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாக்கு அப்பா சமூகத்தில் மாறி மகந்து கொண்டாடுவோம் துய நீக்கு மறந்து வரே என் துதைக்கு பாத்திரரே துய நீக்கு மறந்து வரே என் துதைக்கு பாத்திரரே வெள நல்ல நீதானையா பிரியமும் நீதானையா உலரெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா நன்றி நன்றி இயேசுவே நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி மகிழ்வோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் சமூகத்து பாடி மகந்து கொண்டாடுவோம்க்காக ஜீவிப்பேன் என்ன வந்தாலும் அஞ்சினான் அவையின் சத்தம் படிவேன் எசுவுக்காக ஜீவிப்பேன் அலி பொட்டீச தேடே அலி பொட்டீச Holy Spirit, I will obey, I live for Jesus.
மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். பிதாக்கள் செய்யும் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே மூன்றாம் நாலாம் தலைமுறையும் கேட்பார். அதனால பிதாக்கள் அக்கிரமம் செய்யாமல் இருக்க வேணுமென்றதை கற்றுக் கொடுக்கிறார். நல்லதை விதைத்து நல்லதை அறுக்க வேணும் என்று இந்த வச மற்ற வசனத்தில் கற்றுக் கொடுக்கிறார். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறார்? கோபம் கொள்வது பாவம்னு சொல்லலை. இதுலேருந்து என்ன செய்யுது? கோபம் கொண்டாலும் என்ன, மனிதனும் கோபம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு கோபம் வந்து எத்தனையோட பிறந்த தலையை புறா வித்ததெல்லாம் உதவிந்து பலகையெல்லாம் கவிட்டு தள்ளிவிட்டார். ஓடும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கோபம் கொண்டாலும் இந்த பாவம்தான், இந்த பாவம்தான் பிள்ளைகள் 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 எல்லாம் அப்படியே தொத்தி பிடித்திடும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், எல்லா காரியங்களையும் சொல்லி அவருடைய அந்த கிறிஸ்தவத்திலே தான் அந்த காரியம் இருக்கிறது. அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். அப்போ அந்த எந்த இடத்திலே நாங்கள் என்ன செய்து புலவிட்டோம், இந்த இடத்திலே என்ன காரியம் செய்தோம், இதை யோசித்து இருந்து அறிக்கையிட்ட தேவனிடம் அறிக்கிறதுக்கு பலருக்கு நேரம் இல்லை. அவர் என்னடா அவர் செய்கிறது எல்லாம் சரியென்று கொண்டே போகிறதுனால தான் இந்த அழிவுகள் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை பிள்ளைகளை பற்றி பிடிக்கிறது. ஸோ ஆசீர்வாதத்துக்கு அழைத்த தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவன் நாமந்தான் தூசிக்கப்படும். தேவன் நாமந்தான் மற்றவர் பார்த்தேன் எங்கே போனேன், எங்கள் பேர் என்ன போனது, அப்புறம் தான் இன்னும் கேவலம் என்று சொல்லும். அதுதான் இவர்களாகவே தேடினொழிய தேவன் கொடுக்கவில்லை, அது இவர்கள் தேடினது. இன்றையான் வேத வாசிப்பை இதுக்கு திரும்ப மீட்ட போய் இன்னும் வாசித்து பாருங்கள். நானாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், யாராயும் இருக்கலாம், அந்த மூன்று காரியம் இருந்து கொண்டு என்னென்ன மூன்று காரியம் வாய்ச்சி ஒரு நாள் சொல்லுங்கள். கோபம், வைராக்கியம், அதான் சொன்னது. வேறு கோபம் வைராக்கியம் கிழ்படிப்பேன் பழிக்கு பழி அப்படி அந்த அதன் அர்த்தத்தில் மூன்று காரியம். இது எல்லாம் வச்சுக்கொண்டு இப்போ இந்த ஆரையும் குறை சொல்கிறோன்னு சொல்லிடுறாங்க, எனக்கு வாயில் வந்துடும் அந்த பாட்டு சில நேரத்தில். அதனால் நாங்கள் என்ன தான் பாடினா என்ன, துதித்தா என்ன, சோத்திரிச்சா என்ன, என்ன தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணினா என்ன, என்னையும் செத்துத்தானே, என்ன தான் பிரசங்கம் பண்ணா என்ன, என்ன தான் நாங்கள் வேத படிப்பு நடத்தினா, வீட்டுக்கூட நடத்தினா என்ன, நைட் ப்ரேயர் செய்தானே, லேடிஸ் ப்ரேயர் செய்தா என்ன, பிரசங்கம் பண்ணா என்ன, என்ன தான் செய்தாலும் அது தேவனுக்கு அருவறுப்பு. இந்த காரியங்களை விட்டுட்டு நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணினா காணும், நறுமணத்துவ வர்க்கமாய் தேவனதை நுகர்ந்து பார்த்து சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அதனால நாங்கள் அங்கே இருந்து ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ காலங்களுக்கு, எத்தனையோ நாட்களுக்கு, எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாலே வைத்தது எல்லாம் வைத்து இப்படித்தான் இவர் செய்தபடியா நான் இப்படித்தான் செய்வேன் என்றால் இப்படித்தான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆகும். ஆமே. எதை நாங்கள் விதைக்கிறோமோ அதை அறுத்தே தீர்வன் தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால சொல்ல எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் பண்ணதினாலும் எனக்கு தெரிவி. அதனால நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கு இந்த வருடம் முடிய போகிறது, இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது, இந்த காலமே வாசித்த மூன்று காரியத்தையும் விட்டு நாங்கள் வெளியே வந்து நாங்கள் எல்லோரும் ஆராதித்தாலும் சரி, ஊழியர்கள் ஆனாலும் சரி, விசுவாசிகள் ஆனாலும் சரி, நடந்தோமானால் பல்ல ஆத்மாக்கள் தேவனை தேடி வருவார்கள். அவர்கள் வராமல் இருக்கிறதுக்குரிய காரணங்கள் இதுகள் தான். ஜெபமெல்லாம் நல்லா இருக்கும், வசனங்கள் நல்லா இருக்கும், பிரசங்கம் நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், ஊழியங்கள் நல்லா இருக்கும், ஆனால் தேவன் இல்லை. இவர் நல்லா தான் செய்கிறான், அவன்மையிலே தசமபாகம் கொடுத்தான், வெந்தியத்தில் கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான், தான் ஆராதிக்கிறான், உபவாசம் இருந்தான், அவன் சொல்கிறான் எல்லாம் நான் நம்ம ஏழைகளுக்கு கொடுத்தேன், எல்லாம் செய்கிறான், நல்லது தான், ஆனால் தேவன் இல்லை. தேவன் அந்த மனம் திரும்புறவன்கிட்ட போனானே. இந்த கால வேளையிலே அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். நானும் நீங்களும் ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கிறது மாத்திரமல்ல, பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் கூட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏன்னா வேதம் அப்படி தெளிவாக சொல்லுகிறது, அதாவது வந்து பாவிகளை தீவினை தொடரும். அடுத்த வசனம் அதிலே அதே வரியில் எழுதியிருக்கு, நீதிமானுக்கும் நன்மை பலனாக வரும். அதனாலே நன்மை நீதிமானுக்கு பலனாய் தந்தே தீருவார். இந்த கால வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதனால் பல காரியங்களை பலர் இழக்கலாம், வளர்ந்திருக்கலாம்.
இந்த கோபங்கள் எரிச்சல்கள் விட்டு கொடுக்காமல் அவன் செய்தால் நாங்கள் செய்வோம், அவர் கதைத்தால் நாங்கள் கதைப்போம், அவர் வந்தால் நாங்கள் போவோம், அவர் வர அப்படி அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது பல காரியங்களை இருந்து கர்த்தரோடுள்ள ஐக்கியத்தையும் இழந்துடுவார்கள். ஸோ அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சமூகத்தையும் நாங்கள் ஒருபோதும் இழந்து விடாமல் இருப்பதற்கு அந்த உறவை மீண்டும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த புதுப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறவனுக்கு தான் தேவனும் புதுப்பித்து விடுவார். ஸோ கர்த்தரிடத்தில் நாங்கள் அதை கேட்க வேணும். நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நிச்சயம் தேவன் தருவார். அது வேலையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பாருங்கள், என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவ்வப்போது நானும் நீங்களும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சின்ன சின்ன ஜெபங்களை செய்து கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை நாங்கள் எங்களுடைய பலனாக்கி கொள்ள வேண்டும். பாவமும் அக்கிரமும் தான் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க செய்கிறது. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 59:2 வாசிப்போம், எங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே பிரிவினை கொண்டு வாரது அவர் அல்ல, இவர் அல்ல, சாத்தான் அல்ல, நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக வச்சிருவோம். இது சத்துருன்ற வேலை. சத்துருவா? நான் தான் சம்மந்தப்பட்ட தான் சத்துரு. இது சத்துருன்ற வேலைன்னு சொல்லிடுவார்கள். ஆனால் அப்படி அல்ல, உங்கள் அக்கிரமங்கள், எங்கள் அக்கிரமங்கள் தான் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையே ரெண்டாக பிரித்து போடுது. ஸோ ஆதாம் பாவம் செய்த பொழுது பல காரியங்களை அவர் இழந்து போனாலும் முக்கியமாக தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து விட்டார். அவரை முன்பு போல அங்கே அவர் கர்த்தரோடத்தில் சந்தோஷப்பட்டு பேசி அவரால் மகிழ முடியவில்லை. தோற்றச்சு மரங்களுக்குள்ள போய் ஒழிச்சிட்டார். குற்றமற்ற அந்த குற்ற மனச்சாட்சி வந்துட்டது. இதனால தான் பல சபையில் விட்டு அங்கே ஓடுறதுக்கு எல்லாம் காரணம் இதுதான், குற்ற மனச்சாட்சி. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், அக்கிர அறிக்கேட்டு விட்டு விடு. அத்தனை அவர் விரும்புகிறார், மனம் திரும்ப சொல்லுகிறார். ஸோ தேவன் பாருங்கள், அந்த ஐக்கியத்தை அவர் விரும்புகிறார். விரும்பித்தான் கேப்பிடும், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவர் தெரியாமண்டில் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்க அன்போடு அவரை தேடி அவர் கூப்பிடுறார், தேடுறார். பாவத்தினாலே மனுஷன் இழந்த தேவ ஐக்கியத்தை மீண்டும் நிலை நிறுத்தும்படி தான் தன்னை அவர் பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே அர்ப்பணித்தார். இப்போ பிறந்த நாள் கொண்டாடுறது, நத்தார் கொண்டாடுறதுக்கு சில ஆயத்தங்கள் பலர் செய்திருப்பார்கள். இப்போவே கங்கையா போன வருஷம் கிறிஸ்மஸ்லேயே தட்டி கிட்டி எடுத்து வச்சிருக்கலாம், அல்ல லைட் வாங்கியிருக்கலாம், டெக்கரேஷன் வாங்கியிருக்கலாம், அது ஆயிரம் பண்ணியிருக்கலாம், நல்லது. இந்த அவரே பிறந்தார் என்று சொன்னதை விட அவரே மறுத்தார் என்று நினைவு கூறுறதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஸோ என்னோடும் உங்களோடும் ஐக்கியங்கொள்ள விரும்புகிற கர்த்தர் எனக்காக உங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்தார் என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம வரும். எவ்வளவாக நறுங்குண்ட நொறுங்குண்ட பலியாக தன்னை அர்ப்பணித்தார் என்பதை தியானிக்க வேண்டும். கிறிஸ்மஸ் கொண்டாடுறது நல்லது, நான் இல்லைன்னு சொல்லல, ரீ வைக்கிறது, லைட் போடுறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் நல்லது தான். ஸோ இதுவரையும் உலகத்தோடும் பாவத்தோடும் ஐக்கியம் வைத்து சமாதானத்தை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து நிம்மதி இழந்து தேவ பிரசன்னத்தை இழந்து தனிமை என்ற உணர்வோடு வெறுமையாக வியாதியோடு பலர் தள்ளாடி கொண்டிருப்பார்கள். நீங்களெல்லாம் உண்மையிலேயே கொடுத்து வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் எல்லோருக்கும் கடவுள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேணும். ஐக்கியம் கொள்ள துடிக்கிற கிறிஸ்துவோடு ஐக்கியமாகிடணும். நன்றாக இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது, இந்த வருடம் முடிய போகிறது. ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் வரையும் யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவோ 90% ஆக்களுக்கு தேவன் எவ்வளவோ தீமைகளை நன்மையாய் மாற்றி எவ்வளவோ நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். இன்னும் ஒரு சிலருக்கு இல்லதும் இல்லாததும் இல்லாமல் போய் இன்னும் ஒரு விதமான ஒரு விதமான மாற்றங்களும் பெறாமலும் இருக்கிறார்கள். அவர்கள் இது அவர்களாக திருந்தோன் மொழியே நாங்களே திருத்தையில் கையை பிடிச்சி. ஸோ 1 Samuel 30:19 சொல்லுகிறது, வாசிப்போம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென். இந்த சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான்.
தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார் என்று சொல்லுகிற வசனம் எங்களுக்கு தெளிவாய் தெரியும். தாவீது ராஜாவுக்கு முன்பு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் பெற்றோர் எல்லாம் இஸ்ரவேலின் எல்லை பகுதியான சிக்லாக் என்ற பட்டணத்திலே ஒழித்து வைத்திருந்தார். தாவீதும் அவனோடு சேர்ந்த மனுஷரும் சவுலுக்கு பயந்ததினாலே அங்கங்கு மலைகளிலும் குன்றுகளிலும் ஒழித்து பயந்து வாழ்ந்தார்கள். ஒரு நாள் தாவீதும் அவனை சார்ந்தவர்களும் தங்கள் மனைவி பிள்ளைகளை பார்க்க வந்தபொழுது அந்த பட்டணம் தீயினாலெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக கிடந்தது. அமலேக்கியர் வந்து பொருட்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டதை அறிந்தபோது அவனுடைய உள்ளம் உடைந்து அவர் நொறுங்கி போனார். தாவீது யாரென்ன தாவீதண்ணா நீங்கள் என்ன நாங்கள் என்ன அப்படி தான் போவோம். அப்படியே அவர் என்ன செய்தார், ஐயோ நான் எல்லாவற்றையும் உழந்து போனேன் என்று கூறி தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார். பாருங்கோ அப்படி கவலை அவருக்கு. இந்த வேளையிலே தாவீதோடு கூட இருந்தவர்கள் திடீரென்று அவருக்கு விரோதமாக எழும்பி தாவீதை கல்லறிந்து கொல்ல வேணும் என்று அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கிட்ட இதுதான் நடந்துட்டு பார்த்தா கூட இருந்த எல்லாம் கல்லறிஞ்சு கொள்ளாமல் ஒழிக்கிட்டாங்க. இப்படி தான் பல பேர் நீங்கள் நம்பி இருப்பியால் உங்களுக்கு கூட பக்கத்தில் இருக்கிறதான் கல்லறுத்தொண்டு வருவானுங்க. அதனுடைய அவரை தவிர ஒரு ஒன்றையும் இந்த உலகத்தில் நம்பாதீங்க. அப்போ பாருங்கள் அவருடைய சொந்த வீரர்களிடமிருந்து உண்மையும் உத்தமும் இப்போதும் மாறிப்போய்விட்டது. இதுவரை அவருக்கு உதவியாக இருந்த வீரர்கள் இப்பொழுது அவருக்கு சத்துருக்களாக எழும்பி விட்டார்கள். அப்போ தாவீது எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டார். எல்லா பக்கத்தால் ஓட்டுடம் இல்லாமல் நெருக்கம். இப்படி எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் வருவதுண்டு. இவ்வளோ நாளும் வராடல இன்னும் பெறலாம். இவ்வளோ நாளும் வந்தவர்களை தேவன் ஆச்சரியமாக மீட்டு வச்சிருக்கிறதை நீங்கள் சாட்சியாக சொல்லலாம். ஸோ தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் வனாந்திரத்திலே தனித்திருக்கிற நாரைக்கு ஒப்பா இருக்கிறேன். இப்படித்தான் பலர் தனிமையாக இருக்கலாம். இந்த நாரை என்கிற பறவை வனாந்திரத்திலே இருக்கவே இருக்காது, ஆற்றின் ஓரத்திலே தான் இருக்கும், அல்லது ஒரு குளத்தின் ஓரத்திலே தான் இருக்கும். அது வந்து எப்பொழுதும் கூட்டம் கூட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது பனாந்திர வழியிலே தனிமையான துயரமான நிலைக்கு வந்துவிட்ட நாரையை போலன்று தாவீதுக்கு இருக்குது. தாவீது சொல்லுகிறார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது செய்தது என்ன? ஒன்று சாமுவேல் வசனம் வாசித்தமை 30வது அந்த வசனத்திலே அந்த முதல்ல தன்னை தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டார். சாமான்களை எல்லாம் திருப்பி கொண்டு வந்தது அது மற்ற பக்கத்தில் ஒன்றும் குறைவில்லாமல் திருப்பிட்டார். ஆனால் அதுக்கு முதல் ஒன்று செய்தார், தன்னுடைய தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திட்டப்படுத்தி கொண்டார். ஓஹோ உட்வரை நம்பக்கூடாது, வீரர்களும் இப்படியே மாறிட்டார்கள், பிள்ளையும் இப்படி இப்படி எல்லாம் பண்ணுறோம். அதுபடியால் நான் அவருக்குள்ளே என்னை திடப்படுத்த வேணும் என்று அவன் தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டார். சிலர் பொருள்களை வைத்து திடப்படுத்தி கொள்வார்கள், படிப்பை வைத்து, சொத்து பத்தை வைத்து, பிள்ளைகளை வைத்து, பிள்ளைகளெலாம் சிலர் திடப்படுத்தி கொள்வார்கள். தாவீது தன்னை கத்தருக்குள்ளே மாத்திரம் வச்சு திடப்படுத்தி கொண்டார். அப்படி திடப்படுத்தின உடனே பாருங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி அப்படியே இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது திருப்பி கொண்டார். ஸோ உங்களை நான் என்னை நீங்கள் உங்களை முதல்ல கத்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் திரும்பி வரும். கத்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமீன் ஆமேன். நிச்சயம் இந்த கால வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய பிள்ளைகளாய் நான் நீங்களும் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்க முடியாது. இப்படி ஒவ்வொருவரும் நீங்கள் அவ்வளவு பிள்ளைனா இருக்கு, அவற்றை சித்தம்லாம் நடக்கல. அப்படி எது நடந்தால் இது அவற்றை சித்தம். எத்தனை தீமைகள் வந்தாலும் அவற்றை என்னுடைய ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாறப்பண்ண வல்லவராக இருக்கிறார். உண்மை எத்தனையோ நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளோ தீமையான நீங்கள் நினச்சி பயப்பிடுப்பீங்க, பிறகு பார்த்தா அதுதான் நன்மையாக வந்து முடியும், பெரிய நன்மையாக வந்து முடிந்துடும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் கலங்க வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மீட்பர் ஈரோடு இருக்கிறார் என்று சொல்லி
எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருக்குள்ளே முதல்லே திடப்படுத்த வேண்டும், திடன் கொள்ள வேண்டும். நாங்கள் திடப்படுத்துறா கொண்டு வந்து போதற பிள்ளைகளுக்கு திடப்படுத்த கொண்டு வந்து திடப்படுத்த அந்த திடப்படுத்தல அல்ல, இது என்று கர்த்தருக்குள் எங்களை நாங்கள் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி திடப்படுத்தி கொள்வோமானால் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொள்ளலாம். என்னத்தை இழந்தாலும் சில நேரம் பேர் இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், இன்னும் பொருட்களை இழந்திருக்கலாம், எல்லாத்தையும் திருப்பி பெற்றுக் கொள்ளலாம். சங்கீதம் 18:18 சொல்லுகிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஆமென். பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ ஆபத்து, அந்த மனைவி பிடிச்ச பிள்ளை இல்லை, அங்கே இல்லை, எல்லாம் ஒழிச்சிருக்கிறார்கள் இருக்கிறார், எல்லா ஆபத்து நாளிலே இவர்கள் எல்லோரும் அவனுக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் அவர் சொல்லுகிறார் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தர் ஆதரவாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் பொழுது எத்தனை காரியங்களாக இருக்கட்டும், எத்தனை பெரியவர்களாக கூட இருக்கட்டும், உங்களுக்கு எதிரிட்டு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு ஆதரவாக இருந்தார், தானியலோடு ஆதரவாக இருந்தார், மோசியோடு இருந்தார், இப்படி எல்லாம் இருந்தவர்களால் பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதங்கள். 1 Kings 19:14 சொல்லுகிறது, அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். எலியா சொல்றார் வந்து, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். ஸோ முதல்ல இவர் அப்படி இருந்தவர், சிங்கத்தை போல கட்சித்து நின்ற எலியா இப்பொழுது உற்சாகம் உழந்து சோர்வோடு சூறச்செடியுங்களை போய் படுத்து நித்திரையாள். தான் பலர் மல்ல சிங்கம் மாதிரி இருப்பார்கள், சொல்லுவார்கள் நான் அப்படி இப்படியெல்லாம் சிங்கம் மண்டி இப்போ சேர்ந்து பாயது வர இதன் சோர்ந்து போய்படுது. ஆனால் இவர் அது இல்லை, இது வெற்றி பிரச்சனை வேற போய் சோர்ந்து போய் படுத்துட்டார். என்ன ஐயா இப்படியா போச்சு? கர்த்தர் மேல் பாராட்டின பக்தி வாராக்கியம் எல்லாம் போய்ச்சு. இப்போ கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கும்படியாக இருந்த ஆதி அன்பெல்லாம் போச்சு இப்போ இவனுக்கு. ஆனால் இழந்து போனதை தேடுகிறவர், இழந்து போனதை திரும்ப தருகிறவர். எலியா இழந்து போன உற்சாகத்தை மீண்டும் அவருக்கு கொடுத்தார், கொடுக்க சித்தமானார். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அப்படி என்ன செய்தார், ஆகவே ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த தேவதூதன் எலியாவை தட்டி எழுப்பி சாப்பிடையா, முதல் சாப்பிடாமல் இருந்ததனால சோர்ந்துட்டா, முதல் நீ சாப்பிடும். அதனால் சிலர் நல்ல உபவாசம் இருப்பார், நல்லது நீங்கள் இருங்கள், அப்படியே உபவாசம் இருந்திருந்து சோர்ந்து நரம்பு எலும்பு எல்லாம் செத்து பேந்து நாங்கள் அப்படியே வந்து சோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். அந்த நாங்கள் சோத்திரம், எனக்கு பிறந்தாலே நான் சோத்திரம் சொல்கிறது. அதை பாருங்கள், இவர் சோர்ந்துட்டார் தேவனுடைய பிரச்சனையால். அவர் தேவதூதனை அனுப்புகிறார், தேவதூதன் போய் தட்டி எழுப்பி சாப்பிட சொல்லி, அவர் சொல்லிட்டு சாப்பிட சொல்லி சொல்லல, அவரே சாப்பாடு கொண்டு வந்து ஒரு தள்ளலிலே சுடப்பட்ட ஒரு அடையையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் இருந்து அவர் புசித்து குடிச்சிட்டு திரும்பவும் படுத்துட்டேன். ஏண்டா ஒரு பயம் போக இந்த ராணிக்கு. ஸோ எலியாதனுடைய உற்சாகத்தை இழந்து போனது காரணம் என்ன? அந்த மனச்சோர்வு பற்றி கொண்டு மனச்சோறு அவனை பிடிச்ச காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும், அந்த அந்த இந்த ஜேசபேல் ராணியுடைய பயமுறுத்தல் தான். அதிகாரம் உள்ளவர்களுக்கு எதுக்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது தேவையில்லாமல் பயப்படக்கூடாது. அதிகாரியாக இருந்தாலும் நாங்கள் நீதியாக நடக்கும்பொழுது யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பாருங்கள், அந்த ராணியுடைய பயமுறுத்தல் நம்ம எலியாவை கொலை செய்ய வகை தேடின பொழுது எலியாத்தினுடைய பிராணனை காக்க வனாந்தத்தில் ஒரு நாம் பிரயாணம் போய் சூரச்சுடைய உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று சொல்லி போதும் கர்த்தாவை நாத்மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் மிகுந்த சோர்வோடு ஜெபம் பண்ணுறார். சில ஜெபம் பண்ணுவார்கள் இனியேன் இருந்து இது மாதிரி எலியா ஜெபம் பண்ண தூங்கிட்டார். அந்த சோர்விலேயே தவிக்கும்படி எலியாவை கர்த்தர் விட்டுவிடவில்லை. தாய் தேற்றது போல தேற்றுகிறவர், இவர் தகப்பனை போல நம் காரியங்கள் எல்லாம் அக்கறை கொள்ளுகிறவர் தேவன். இந்த கால வேளையிலே நானும் நீங்களும் ஏதோ ஒன்றை இழந்தது போல தவித்து கொண்டிருக்கலாம். சிலருக்கு எதுவுமே நடக்காது, ஆனால் ஏதோ நடந்தது போலவே கற்பனை பண்ணி அதையே கவலையாக்கி அதையே பெரிசாக்கி
தடிமன் வந்தால் காணும் அதை பெருசாகி இருக்கிறேன். ஆனால் வெப்சைட்ல கிடக்கு தடிமன் காய்ச்சல் வந்தால் நல்லதுன்று. அப்போ தான் உள்ள கிருமிகள் எல்லாம் செத்து மரம் வருமன் காய்ச்சல் வந்தால் உடனே மருந்து விடாதேங்க, அந்த கிருமி தானாகவே சாகட்டு பண்ணுறேன். இது இருமல் வந்தால் யாரோ இருமல் உங்களை குறைச்சி நினைச்சிடாங்க, இருமல் வந்தாலே பயந்து அதை பெருசாகி ஊச்சிதான் கண்டா என்னத்துக்கண்டு தெரியாமலே தவித்து கொண்டு இருப்பார்கள். வாழ்க்கையிலே சுவைகளந்து சந்தோஷம்லேருந்து நடப்பணமாக சில பேர் தெரிவார்கள், ஆனால் ஒரு காரணமும் இல்லை. இந்த கால வேளையிலே கர்த்தருக்கு பிரியமாக இருந்த நீங்கள், நீங்கள் யோசிக்கலாம் இவெல்லாம் என்னோட எப்படி எல்லாம் இருந்தார்கள், இன்றைக்கு எனக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள், என் மேலே அக்கறை கொள்ள ஒருமே இல்லையென்று நீங்கள் தவிக்கலாம். ஒன்றை யோசித்து பாருங்கள், ஒரு விசை உங்களை உருவாக்கின தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். அவருடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் வயிற்றில் உருவாகவும் இல்லை, சுகமாக பிறக்கவும் இல்லை, அந்த பத்திரமா இந்த தேசத்தில் நீங்கள் வரவும் இல்லை. அவரை நீங்கள் நினைத்து பாருங்கள், அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டேன். ஆமேன். ஆசீர்வாதத்துக்கு அழைத்தவர் ஆசீர்வாதித்தே தீருவர். அதுக்குள்ள எவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும் பாருங்க, ஜோனாவே அவர் அழிக்கல, எவ்வளவோ பிரச்சனை படுத்தி மீனுக்க போட்டு உயிரோடு எடுத்து சூரச்செடியை வச்சு கோவமாக இருந்து இப்போ இந்த அதை அழிச்சு இப்போ இந்த குடிசையை கட்டு காற்று குடிசையை கொண்டு போய் எல்லாம் செய்தால் கூட ஜோனாவை பத்திரமா மனந்திரும்ப செய்துட்டார். அந்த 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 ஊரை கூட அவர் அழிக்கல. அவ அழைத்தவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நிச்சயம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இழப்பின் நேரத்திலே, ஒவ்வொரு சோர்வின் நேரத்திலே, ஒரு வியாதியின் நேரத்தில் இருந்தால் தான் நீங்கள் ஆசீர்வாதங்களை அப்படியே சுதந்திரித்து கொள்ளலாம். சோர்ந்து போனால் அவ்வளோ அந்த ஆபத்து காலத்திலே சோர்ந்து போனால் உன் பலன் இல்லாமல் போகணும். ஆபத்து காலத்தில் உற்சாகமாக இருக்கணும். நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு திரும்ப தருவார். மறுபடியும் உற்சாகத்தோடு நாங்கள் வாழ வேணும் என்று சொல்லும் பொழுது தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது உற்சாக மனதோடு செய்ய வேண்டும். கத்திர ஊழியத்தை ஏனோ தான் இல்லை, ஞாயிற்றுக்கெல்லாம் விட நெலும்பு அது போக வந்து சோர்வோடு என்னையா ஊழியான்னு செய்யக்கூடாமல் எதை செய்தாலும் எந்த சின்ன வேலையாக இருக்கட்டும் பெரிய வேலையாக இருக்கட்டும் உற்சாக மனதோடு செய்ய வேண்டும். அப்பொழுது தான் அந்த ஆசீர்வாதம் அந்த அந்த செய்கிற அந்த ஊழியருக்கு செய்கிற அந்த விசுவாசிக்கு கிடைக்கும். அதை ஏனோ தான் ஒன்று வேண்டாம் ஒரு பிடிச்சது தான் கிடைக்கவே கிடையாது. ரெண்டு குறைந்தர் 9:7 ஒரு முறை வாசிப்போம். கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்ய வேணும், கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது உற்சாகமான மனதோடு கொடுக்க வேண்டும். இப்பொழுது அப்பொழுது மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும் பொழுது கூட உற்சாக மனதோடு இரக்கம் செய்ய வேண்டும். அதனால் இந்த கால வழியில் தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய உற்சாகத்தை இழந்து போகக்கூடாது. அதுக்காக இப்போ போன உடனே அந்த 50 அப் என்ற விட்டமின் டேலட் வாங்கி அல்லது அந்த ஒமேகா 3 என்ற விட்டமின் டேலட் வாங்கினா நல்ல உற்சாகம் பெறமென்று ஹோர்லிக்ஸ் அடித்து குடித்து அந்த உற்சாகத்தை இது சொல்லலை. இது வேதம் வாசித்து தேவனையிடம் பெற்று பிளர் தேவ பலனவன உற்சாகம். ஆமேன். ஒரு நீங்கள் பாருங்கள், என்ன தான் இருந்தாலும் ஒரு பாட்டு பாடி கை தட்டி துதித்து விட்டோன்னே உங்களுக்கு உற்சாகம் பெறமோ இல்லையோ, அப்படி வாரணிங்க உண்மையிலேயே நீங்கள் தேவனானதுனால உற்சாகப்படுத்திக்கிறீங்க. பாட்டு பாடி துதிச்சும் ஒன்றும் வரையில்லை, பாட்டு பாடி வசனம் கேட்டும் ஒன்றும் வரையில்லை, ஜபிச்சும் ஒன்றும் வரையில்லை என்றால் சம்திங் ரோங். போகத்தான் வேணும். இது உண்மையிலேயே டாக்டர் போய் காட்டத்தான் போகணும். இது ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த இந்த மனச்சோறு வந்த பொழுது தாவீது ராஜா உற்சாகமான ஆவிக்காக அவர் விண்ணப்பித்து அதை பெற்றுக்கொண்டார். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்கள், அந்த உற்சாகமான ஆவியை அவர் கேட்கிறார், ஜெபிக்கிறார் பெற்றுக்கொள்வதற்காக. இந்த கால வேளையிலே என்னையும் உங்களையும் கர்த்தர் தம்முடைய உற்சாகத்தினாலே நிச்சயம் நிரப்புவார். ஆமேன். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு ஏசாயா 40:29 வாசிப்போம். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கா சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அல்லவா? அப்போது 40 வந்து சோர்ந்து போயிருந்து எலியாவை அவர் தேற்றினது மட்டுமல்ல, 40 இரவும் பகலும் ஓரே பர்வதம் வரைக்கும் நடந்து செல்ல பலனை கட்டளையிட்டார். அங்கே 1 ராஜாக்கள் 19:8 வாசித்து பார்க்கலாம். பாருங்கள், அவர் சோர்ந்து போனார், சாக போகிறேன், ஐயோ சோர்வோடு ஜெயமிட்டார். இனி ஜீவன் எடுத்துட்டு இனி இருந்து பிரயோசனம் இல்லை. தேவதூரனை அனுப்பினார், சாப்பாடை கொடுத்தார், சாப்பிட சொன்னார், நல்ல பலனடைந்து 40 இரவும் பகலும் நடந்து போகிற பலனை பெற்றார்.
நாங்கள் சோர்ந்திருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், வேலையை பற்றி யோசிக்கலாம், வீட்டை பற்றி யோசிக்கலாம், பிள்ளைகளை பற்றி யோசிக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. கீப் இட் அப், அப்படியே போய்கொண்டிருங்கள். அது தேவன் ஏற்ற வழியில் ஆசீர்வாதம் நடத்திய முடிப்பார். ஆரம்பம் வட்பமாக இருந்தால் முடிவு சம்பூரணமாக இருக்கும். பாருங்கள், வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16:28 ஒரு முறை வாசிப்போம். முதலாவது இழந்து போன குடும்பங்கள் எல்லாம் பிள்ளை எல்லாத்தையும் தாவீது திரும்ப உற்சாகமடைந்து பெற்றுக்கொண்டார். ரெண்டாவது இழந்து போன இந்த உற்சாகத்தை பற்றி எலியா திரும்ப தேவ பலனை பெற்று இவ்வளவு காரியத்தை செய்தார். 40 நாள் நடந்து போய். மூன்றாவது பாருங்கள், இழந்த பலன். ஆசீர்வாதங்களுக்கு முதலெல்லாம் தேவை பலன் இருக்க வேண்டும், உற்சாகம் இருக்க வேண்டும். மற்றது உழந்து போனதை தேவன் உண்டாக்குவார் அப்பொழுது தான். அப்போது உழந்து போன பலனை பெற இருக்கிற ஒரு விசை என்ன நினைத்திரலும் என்னை பிளப்படுத்தும். ஸோ நியாயாதிபதியாகிய சிம்சோன் தான் இழந்து போன பலனை குறித்து மிகவும் துக்கப்பட்டு கண்ணீரோடு ஏறெடுத்த ஜெபந்தான் இது. தாவீது ஏறெடுக்கிறாரே, ஆண்டவரே உமது நல்ல ஆவி எடுத்துக்கொள்ளாதிரும், உற்சாகமான ஆவி எனக்கு தேரும் உண்டு. அவர் ஜெபித்து பெற்றுக்கொண்டார். இவரும் ஜெபிக்கிறார். தன்னுடைய பிள்ளனை இழந்தது மட்டுமல்ல, கண்ண எல்லாத்தையும் இழந்து பெலிஸ்தருடைய வேடிக்கை பொருளானார். முட்டி அடிக்கப்பட்ட தலிவோடு கைகள் கால்களை விலங்கள் பொருத்தப்பட்டிருந்தன, கண்ணையும் குருடாக்கிட்டாங்க. இப்போ சொல்கிறாரு, என்னை பிளப்படுத்துங்கன்னு சொல்லி. வாழ்க்கையிலே எல்லைக்கே வந்துவிட்டு அவர் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று தான், பிள்ளனை மறுபடியும் பெற்றுக்கொள்ள விரும்பினார். இந்த ஒரு விசை என்னை நினைத்திருளும் என்று, என்னை பிளப்படுத்தும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தேவனுடைய ஐக்கியம் எவ்வளவு விசேஷமானது. அது ஏனோ தானோண்டு அசட்டை பண்ணி நான் இழந்து, நாம் அதை இழந்து போகக்கூடாது. முதல்ல தேவ ஐக்கியத்தை, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. தேவ ஜனங்கள் உள்ள ஐக்கியத்தை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். தங்களுடைய பலனை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யலாம். தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தை ஒரு நாளும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அங்கே வாகனங்களில் வைக்கப்பட்டுகிற அந்த, உங்களுக்கு தெரியும், கார்களில் இருக்கிற அந்த பேட்டரி, அங்கே விண்டர் டைமில் சிலர் குறைஞ்சிடும், சார்ஜ் இல்லாமல் போயிடும். அப்போ அதை இன்னொரு சார்ஜ் உள்ளதோடு இணைத்து அங்கே பேட்டரி சார்ஜிங்கில் போட்டு போதுமான அளவு அதை எடுத்த பின்பு வாகனங்களே அதை பொருத்தி ஸ்டார்ட் பண்ணி பாவிக்கலாம். ஏன்னா அதில் பேட்டரியில் சார்ஜ் இல்லை. இது போலத்தான் நாங்கள் சரீரப்பிரகாரமான பல வேலைகளிலே, ஆவிக்குரிய பல ஊழியங்களிலும் பல வேலைகளிலும் ஈடுபடும் பொழுது நமது ஆவிக்குரிய பலன் குன்றாமல் பாதுகாக்கப்பட புதுப்பிக்கப்பட கர்த்தருக்கு காத்திருந்து புதுப்பலன் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த தேவ ஐக்கியத்தை, ஆவியின் பலனை இழந்து போயிருந்த சிம்சோன் கண்ணீரோடு இந்த ஒரு விசை மாத்திர நினைத்திருளும் என்று தேவ பலனுக்காக மன்றாடிய பொழுது கர்த்தர் மீண்டும் இழந்து போன அந்த பலனை சிம்சோனுக்கு கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் மிச்ச சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவன் உயிரோடு இருக்கேக்கு செத்தவே விட அவன் சாத்தா அந்த அந்த கண்ணிலிருந்து அண்டைக்குத்தான் கண செனஞ்சிருந்தது கூட, அவ்வளோ அதை அடி நொறுக்கி தாண்டிட்டான். ஆண்டவர் பலன் கொடுத்தேன். அதனாலே தான் அங்கே நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பிறனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே இரு. லூக்கா 24:49. இப்போ இதுவரை கேட்ட இந்த தேவ வசனங்களை காரியங்களைப் போல, இழந்து போன குடும்பம், இழந்து போன பலன், இழந்து போன உற்சாகம், அது இழந்து போன வீடு வாசல்கள், இழந்து போன பணங்கள், இழந்து போன நண்பர்கள், உறவினர்கள், செல்வம், சுகம், ஜாவற்றையும் தேவன் அற்புதமாய் உங்களுக்கு தந்தே தீருவார். இந்த வருடம் நீங்கள் பாருங்கள், ஒரு மாதம் சொச்சம் இருக்கும், அது முடிகிறதுக்கு இடையில உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தந்தே தீருவார். நீங்கள் பயப்படவே தேவையில்லை, சந்தோஷமாக இருக்கலாம் தருவார். தசவாங்கள் காணிக்கையினால் ஊழியத்தை தாங்கினவனுக்கு வானத்தின் பணிகளையும் திறந்து இடங்கொள்ளாமல் போட்டும் ஆசீர்வாதத்தை எல்லாவற்றிலுமே சுகமாக இருக்க கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். என்ன மனிதன் மறந்துடுவான், சொந்தக்காரன் மறந்துடுவான், பிள்ளைகள் மறந்துடுவார்கள், உற்றார் மறந்துடுவார்கள். அவர் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். எல்லார் மேலும் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இதை பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும்.
இது மட்டுமல்லாமல் எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி பரத்திலிருந்து வழிவாசல்களை திறந்து அதிகமாய் ஆசீர்வதித்து இடங்கொண்டும் பலங்கொண்டும் தேவன் பெருக செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி தந்தபடியா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இருந்த பொசல்ல மனிதன் அல்ல தானே, அவர் பொசல்ல மாட்டார். எனவே கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்து விசுவாசத்தோடு காத்திருங்கள். பொருத்தனை என்றால் என்ன? ஆண்டவரே, இந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சால் நான் திருப்பதிக்கு வந்து முட்டை அடிச்சுட்டு போவேன். ஏன் தலைமையில் என்னதுக்கு ஆண்டவருக்கு, இல்லை மயிலை என்னதுக்கு ஆண்டவர், இதல்ல பொருத்தனை. ஆண்டவரே, இது சரி வந்தால் இந்த உன்னை வளர்க்குற ஆடு கொண்டு வந்து உங்களோட இடத்துல வெட்டிடுவேன். அவர் என்னை சாப்பிட போகிற ரஜி, இதுதானே வெட்டி போட்டு ரஜித் என்றால் நீ தானே விற்று காசு எடுக்கிறேன், நீ தானே பேந்தினது ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நீங்கள் இதை செல்லபடியாக ஆசீர்வாதம் முடித்தான் நான் வந்து காவடி எடுப்பேன். ஏன் காவடி ஆண்டவர் கேட்டவர், ஏன்னா அவர் என்ன டாஞ்சி ஆடை வச்சிருக்கிறார் ரோட்டு வழியை, புற முடுப்போட கம்பியெல்லாம் கொழுவி. ஆ, இதுதான் புறஜாதி மக்கள் செய்கிற பொருத்தனை. நாங்கள் தேவனுக்கு முன்பாக வேறு விதமான பொருத்தனைகள் செய்ய வேண்டும். உண்மையாக இருப்பேன், உங்கள் வசனத்துக்கு பயப்படுவேன், மனம் திரும்பி வாழுவேன், காணிக்க தசமாக கொடுப்பேன், என் சந்ததிகளுக்கு எப்பொழுதும் நான் உங்களை பற்றி சொல்லுவேன். ஆண்டவர் என்னை மாத்திரமல்ல, ஒரு சிலரை மாத்திரமல்ல, ஒரு குறிக்கப்பட்டவளை மாத்திரமல்ல, அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தான் உங்களை கண்டுகொண்டு அழைத்தவர். ஒரு நாளும் கைவிட மாட்டேன், அவர் கைவிடவே மாட்டேன். இந்த கால வேளையிலே பொருத்தனை செய்து விசுவாசத்தோடு காத்திருங்கள், நிச்சயமாய் எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். ஆமேன். நீங்கள் இழந்த எதையே முதலில் நினைத்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் பாருங்களேன், வருமானத்தில் ஒரு இழப்பு, பிள்ளையால் இப்படி ஒரு பிரச்சனை, கணவனால் இப்படி ஒரு பிரச்சனை, மனைவியால் இப்படி ஒரு பிரச்சனை, வாகனத்தால் ஒரு பிரச்சனை, வேலையால் ஒரு பிரச்சனை, வேலை ஸ்தலத்தால் பிரச்சனை, பெற்றோர்களால் இப்படி ஒரு பிரச்சனை என்று நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், உழந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பொருத்தனையோடு யோசித்து பாருங்கள், செய்து பாருங்கள், ஆச்சரியமாக இதனுடைய அதிசயத்தை நீங்கள் காணலாம். ஆமேன். கண்களை மூடி நாங்கள் எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம் எங்களுடைய பொருத்தனைக்கு நான் நேரம் தருகிறேன். பொருத்தனை செய்து காத்திருங்கள், நிறைவேற முடியாதென்று 90% 99% கூட நீங்கள் நினைக்கலாம், இது நடக்காதென்று. ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்து தீர்மானம் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அது நடந்தே தீரும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம், நீ என்ன விரும்புகிறியோ தேவன் அதை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த கால வேளையிலே கேட்ட வார்த்தை, தேவன் எங்களை மீண்டும் ஆசீர்வதிக்கிற தேவன், இழந்து போனதை மீண்டும் ஆசீர்வதித்து தருகிற தேவன். அதனாலே வேதம் சொல்லுகிறது, ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். ஏழையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், கார் இல்லாமல் இருக்கலாம், ஏழைகளின் வயல் அதிகமான தானியத்தை விளைவிக்கும். உன்னை கொண்டதவன் அதிகமாக ஆசீர்வதிப்பார். உன்னை பலருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். உன்னை கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, அவர் செவிகள் உன் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறே. ஆமென். இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறே. இறுதி வரை என்னை நடத்தி செல்வி. வா, விசுவாசத்தோடு பாடுங்கள். வரை என்னை நடத்தி செல்வீர், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே. ஆமென். எலியாவை பாத்தீங்களா, உடைந்த உள்ள நொந்தோடு அவன் படுத்திருந்த வேளையிலே உடனே எப்படி பாதுகாத்து ஆசீர்வதித்தார். இருந்து பாதுகாக்கின்றே. அநேக துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், அவையா அநேக துன்பங்கள்
சேர்ந்து வந்தாலும் அனைத்தோல் அனைத்தினின்று விடுவிக்கிறீர் என்னை அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கிறீர் அவமானம் அடைவதில்லை அப்பா அப்பா நான் உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை இஸ்ரவேலின் தேவனாய சென்றைகளில் அடைக்கலமாய் வந்த எனக்கும் உங்களுக்கும் அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று எங்களுக்காய் மறுத்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பரிசுத்தம் உள்ளங்கள் தகப்பனே ஆமேன் ஆமேன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய வடத்தில் ஐக்கியமும் ஆண்டவரோடு ஓடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீரா ஆமேன் ஆமேன் இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே